மணிநேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கும் நான் பானுப்பிரியா ஜோதிராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். பலகில் சிறுவனொருவன் பரிதாபகரமாக உயிரிழப்பு. அந்நிய செலாவணி கையிருப்பு அறிக்கையை வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கி. கண் சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட பெண் திடீர் மரணம். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள தொடர் சரிவு. பெல்ஜியத்திடமிருந்து இலங்கை துறைமுக அபிவிருத்திக்கு உதவி வழங்க ஒப்புதல். தொடர்வன விரிவான செய்திகள். பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முள்ளையடி A9 வீதியில் பாதையை கடப்பதற்காக துவச்சகர வண்டியில் வீதியின் ஓரமாக நின்று கொண்டிருந்த 12 வயது சிறுவனை யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கெப்ரக வாகனம் ஒன்று மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தினை ஏற்படுத்திய கெப் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் பளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் உத்தியோகபூர்வ அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஜீன் மாத இறுதியில் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையானது சீன மக்கள் வங்கியின் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமனான இடமாற்று வசதியை உள்ளடக்கியதென்று இலங்கை மத்திய வங்கி அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. கண் சத்திர சிகிச்சைக்கு உள்ளான 2 பிள்ளைகளின் தாயொருவர் சத்திர சிகிச்சையின் பின் சுயநினைவின்றி உயிரிழந்த சம்பவம் ஒன்று கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தில் ஏற்பட்ட சிக்கலால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் இது தொடர்பில் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை மேலும் குறைந்துள்ளதாக சந்தை தரவுகள் மூலம் அறிய முடிகிறது. இதன்படி இன்று கொழும்பு செட்டித்தரு தங்க சந்தையில் 1 பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை 1,48,000 ரூபாவாக குறைந்துள்ளது. நேற்றைய தினம் இதன் விலை 1,49,000 ரூபாவாக காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 1,61,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுனின் விலை இன்று 1,60,000 ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு ஐரோப்பிய நவீன தொழில்நுட்பங்களை வழங்குவதாக பெல்ஜிய தூதுவர் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா முன்வைத்த கூற்றிற்கமைய இந்த விடயம் தொடர்பில் ஒப்புதல் வெளியிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை காலி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் குறித்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பெல்ஜியம் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் குறித்த தொழில்நுட்பங்களை கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த தேவையான ஒத்துழைப்பை வழங்க விரும்புவதாகவும் பெல்ஜிய தூதுவர் தெரிவித்துள்ளார். தென்மாகாணத்தில் பெல்ஜிய முதலீட்டாளர்களால் நடத்தப்படும் படகு துறையில் இலங்கை இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கான பயிற்சிகளை வழங்குவது குறித்தும் இதன்போது இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.